வாங்க, பாரம்பரிய கிராமத்து சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி பொடியை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட்லி பொடியை செய்வதற்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம கருப்பு உளுந்து வந்து எடுத்து வச்சுருக்கேங்க, தோல் நீக்கி தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காய்ந்த மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு 6 இது எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு பல்லு, பூண்டு வந்து தோலோட எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், மிளகு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெருங்காய பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து கருகப்பிள்ளை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு வந்து தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எள் வந்து கருப்பு எள் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து தேவையானது, கொஞ்சம் உப்பு வந்து இது எல்லாத்துக்கும் தேவையானது எவ்வளோதோ அது அந்த அளவுக்கு கல் உப்பு தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வறுக்கலாம். ஒன்று ஒன்றா வறுத்ததுக்கப்புறம் இது வந்து இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுங்க. இது வந்து இட்லி பொடி வந்து தோசைக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க. நல்லா சாப்பிட்லாம். நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கும் போது நல்ல வாசத்தையும் கொடுக்கும், நல்லா சுவையாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் வாங்க, நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வந்து எடுத்து நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. நல்லா வறுக்கும் போதே அந்த உளுந்து வந்து வறுக்கிற வாசம் நல்லா வருங்க. அந்த டைத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். பாருங்க இந்த நிறத்துக்கு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கங்க. இப்போ வாங்க, இப்போ எள்ளு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க, நல்லா சத்தம் கேட்கும். நல்லா சத்தம் கேட்குங்க. வாங்க, இப்போது ஜீரகம், அந்த மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காய பொடி நல்லா வாசம் வருங்க. அப்போ கருகப்பிள்ளையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கட்டி பெருங்காயமும் போட்டுருவாங்க. நான் பொடி தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் நல்லா இதாகட்டும், வதங்கட்டும்.
இப்போ வந்து மிளகாய் வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கங்க கொஞ்சமா நல்லா எண்ணெய் ஊத்திட்டு நல்லா எண்ணெய் காயட்டும் இந்த மிளகாயை வந்து நம்ம போட்டுறலாம் லைட்டா வறுத்துக்கலாம் வாசமா இருக்கும்ல அந்த சமயத்துல நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்பதான் நல்லா அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கிற டைப்ல நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பாருங்க இது வந்து நல்ல பொன்னிறமா நம்ம வறுத்து வச்சிட்டோம் தேவையானது உப்பையும் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு தாங்க நல்லா குறக்குறோன்னு அரைச்சி வச்சுக்கணுங்க இப்போ பாருங்கள் நல்லா சுவையாகவும் நல்லா வாசமாகவும் இருக்குங்க இதுதாங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்